அண்மை செய்தி தமிழகத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள சிலைகளை அகற்ற உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை அமல்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, இந்த வழக்கின் விசாரணையை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, தமிழகத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள இந்த சிலைகளை அகற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். கோவை அவினாசி சாலை சந்திப்பில் அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருந்த அந்த அண்ணா சிலையினுடைய பீடத்தை அகலப்படுத்தி முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலைகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கோவையை சேர்ந்த லோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தமிழகத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள இந்த சிலைகளை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வானது நீதியரசர்கள் சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வானது தலைவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்றும் அவர்களை எந்த ஒரு அவமரியாதைக்கும் அவர்களை ஏற்படுத்தவில்லை எனவும் ஆனால் அரசனிலும் சிலைகளை அமைக்க பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் ஒன்றையும் தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது வழங்கியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அனுமதியின்றி சிலைகள் அமைப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்திய நீதியரசர்கள் அனுமதியின்றி வைக்கக்கூடிய அந்த சிலைகளை அகற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்தும் பிறப்பித்த அந்த அறிவிப்புகள் குறித்தும் விரிவான அறிக்கையுடன் அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையும் தற்போது 6 வார காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள். ராஜலட்சுமி. மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.